நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பூரி மசாலா இதான் இன்றைக்கி நம்ம சேர்க்குறோம். இது பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், மசாலா தோசைக்குள்ளே இதாங்க வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூரி மசாலா. வா இதான் நீங்கள் நம்ம சேர்க்குறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஆல் இன் ஒன் கும்பிட்ற ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கன் பண்ணுங்கள். என்னென்ன பூரி போகிறோம் குடுத்துரும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஆறு உருளைக்கிழங்கு வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் மூணு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நீட் நீட்டாக கட் பண்ணணும். நீள் நீளமாக நம்ம பச்சடிக்கு செய்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு காரத்துக்கு ஏற்ப தேவைக்கேற்ப தேவைக்கேற்றாப்புல இது உங்களுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்றாப்புல பச்சை மிளகாய் நான் ரெண்டு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க கடாயை வச்சிடணும், அடுப்பை பற்ற வைக்கணும். சட்டி காய்ஞ்சோடனே எண்ணெயை ஊற்றணும். ஆயில் கொஞ்சோன்னு ஊற்றணும் தேவையான அளவு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சி எண்ணெய் காயில் எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம கடுகு பெருஞ்சீரகம் போடணும். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம கடுகு போடணும். கடுகு உளுந்தெல்லாம் போடணும் ஒரு டீஸ்பூன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை போடணும். இது என்ன பொரியல நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு போடணும். கருவேப்பிலை வெறும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பெருஞ்சீரகம் போடணும் கொஞ்சம் உரிச்சு. அப்புறம் கடலை பருப்பு அது தேவைப்பட்டால் போடலாம், வேணால் போடணும் தேவைங்களா. கொஞ்சோன்னு வேர்க்கடலை இதுவும் தேவைப்பட்டால் போடலாம். நான் சும்மா போட்டுக்கிறேன், சின்ன பசங்க விரும்பி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. இல்லை அவ்வளோ இது இருக்குது. பாதாம் பிஸ்தா பாதாம் பருப்பு சாப்பிட்ற அளவுக்கு சத்து இருக்குது. இல்லை வேர்க்கடலை அடிக்கடி வேர்க்கடலை யூஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பூரி மசாலா உருளைக்கிழங்கு மசாலா இருக்குது பேர். இப்போ நம்ம வெங்காயம் நீட் நீட்டாக நறுக்கி வச்சோம் பார்த்தீங்களா, பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து போடணும். இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இது நல்லா வதக்கிச்சு. தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். நான் கல்லுப்பை வந்து அரைச்சி நைட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் சால்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிருக்கிறேன். கல்லுப்பை தான் நான் சால்ட் மாதிரி யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒன்றும் ரொம்ப ப்ரௌனாகவும் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அது இருக்கும்போது சாப்பிட்றதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்து போதும் நறுக்கி வச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டோம்னா அதை போடணும். ஆறு உருளைக்கிழங்குங்க பாயில் பண்ண உருளைக்கிழங்குங்க. அது பாயில் பண்ண உருளைக்கிழங்க நம்ம சின்ன சின்ன நறுக்கி வச்சு இதில் போட்டு நறுக்கி ட்ரை பண்ணுவோம். நம்ம உடச்சி விட்டுக்கலாம், உடச்சி விட்டுக்கலாம். நல்லா காரம் தேவைப்படுச்சுன்னா பெப்பர் போட்டுக்கலாம். காரம் வந்து பெப்பர் போட்டிருக்க பாருங்க, அதுவும் கிளறி விடலாம். பெப்பர் போட்டாச்சு, அதுவும் நம்ம கிளறி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது பூரி மசாலாக்கு நிறைய மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டாச்சுன்னா நம்ம மஞ்சள் தூளை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி விடும். கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம்.
ना इतना नाम इूड़े मूड़ वाला कुछ वेगटो ना कुछ वर ना इटो नाम मूड़ वाला अवलोदा पूरी मसाल रेडी आल उड़ उल पूरी मसाला रेडी आल मसा इत पूरी सप्ताह टेस्टा पिछड़ी लास्ट वो लाकडउन कोमी कल वे ना से कोमी लास्टा इकनिंग ना वासन इतना पूरी मसाला पर पूरी तुटे सप्ताह टेस्टा अब इतने वो नम्बर कारतकना पेपर पटकल ना अभी पेपर पड़ता नल्द मिगक ना अवलोदा मुड़ी पीछे रेडी आम स्लोव वो नाम कुछ रेडी आवलोदा मसाल पुरी उड़ रेडी पिछड़ी लाइक पड़ेंगे शेर पड़ेंगे कमेंट पड़ेंगे अदक आल इन मोन अंड कुमर रेसिपी के सब्सक्रेबूंग पूरी वे काटें उपड़ी कट सापी पयान काट पा इन उव काटप